அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். வணக்கம் திருமாறன் தம்பி. இந்த பிரம்மமுகூர்த்தம் கிளாஸில் அட்டன் பண்ண வச்ச உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மிக்க மிக்க நன்றி. நம்ம மாறினா நம்மளை சுற்றி எல்லாமே மாறும், நம்ம விருப்பப்படி மாறும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரம்ம முகூர்த்தத்தோட கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் கலந்துக்கலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இதுக்கப்புறமான பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் www.amsouls.com அப்படின்னு வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிள் இருக்குது, மற்றவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் ஆடியோ ஃபீட்பேக்ஸாகவும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கான அடிப்படை காரணமே என்னென்னா நம்மளை யார் வாட்ச் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கூடிய ஒரு விஷயம்தான். யாராவது ஒரு மனிதர் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை கண்காணிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா தவறுகள் என்பது நிச்சயமாக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு குழந்தை ஏதோ ஒரு தவறு பண்ணுது அப்படின்னா அம்மா அப்பா நம்மளை பார்க்கல அப்படின் போது தான் அந்த தவறு என்பது நடக்குது. அதே மாதிரி ஸ்கூலில் ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா நம்மளை எங்கே ஆசிரியர்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் வந்து அவங்கள தவறுகளுக்கு தூண்டுதே. அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் தவறு செய்வதற்கான காரணம் என்னென்னா, ஒரு மனிதர் பார்த்துட்ருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த தவறுகள் என்பது அந்த இடத்துல குறையுது. யாருமே பார்க்கல அப்படின்போது அந்த இடத்துல தவறுகள் என்பது ஜாஸ்தியாகி போய்கிட்டே இருக்குது. இதை தான் பிக் பாஸில் கூட இப்போ வந்து என்னென்னா 24 மணி நேரம் × 7 நாள் போயிட்டுருக்கு. இந்த 100 நாள்ன்றது வந்து 24 மணி நேரமும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆல்ரெடி நம்மளோட வாழ்க்கையும் இப்படி தான் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த தவறுகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இது புரியாதப்ப தான் உங்களோட தவறுகள் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். நீங்கள் ஆல்ரெடி பல பேரால் வாட்ச் பண்ணப்பட்டுருக்கிறீங்க, இந்த பிரபஞ்சத்தால் வாட்ச் பண்ணப்பட்டுருக்கிறீங்க. பல பேருன்றதை நான் யாரை சொல்கிறேன்னா, குருமார்களாக இருக்கலாம், தேவதைகளாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், நீங்கள் யாரை எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் இந்த இடத்துல வாட்ச் பண்ணப்பட்டுருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த தவறுகள் என்பது நடக்காதுன்றது என்னோட கருத்து. அப்போது நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்களா அப்படின்னா 100% வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை தான் திருமந்திரத்தில் கூட திருமூலர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு. இப்போ எப்படி பிக் பாஸில் வருதோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்ம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. நீங்கள் என்ன இங்கே செய்கிறீங்களோ அதற்கான வினை பயன் என்பது நிச்சயமாக நீங்கள் அனுபவிச்சே தீரணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இப்போ நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது அதிகமான ஸ்பீடு, ஓவர் ஸ்பீட் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே சில கருவிகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். இப்போ சில ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸில் சில கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. நீங்கள் போகக்கூடிய ஸ்பீடு அது கால்குலேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட வண்டி நம்பரை நோட் பண்ணி அந்த ஃபைனை வந்து ஃபைன் அமௌண்ட்டை வந்து அந்த உரிமையாளருக்கு ஃபைன் போடப்படும். இது எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அது ப்ரோக்ராம்டு. இந்த மாதிரியான ஸ்பீடில் போனால் இங்கே ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான், இதை தாண்டி ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா அந்த வண்டியோட நம்பர் என்னன்னு டிடெக்ட் பண்ணி அந்த உரிமையாளருக்கு அந்த ஃபைன் அமௌண்ட்டுன்றது போகணும் அப்படின்றது இங்கே ப்ரோக்ராம்டு. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துலேயும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த விஷயம் செஞ்சானா இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரோக்ராம். இங்கே ஒரு ஒருத்தரையும் எப்படிங்க இறைவன் உட்காந்து பார்த்துட்ருப்பாரா அப்படின்னா, நீங்கள் அப்படி எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளேயே இருந்து இறைவன் பார்த்துட்ருக்கிறாரு, தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இறைவனோட இந்த கண்காணிப்பு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, எந்நேரமும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி அந்த எண்ணம் இருந்தால் தான் உங்களால் கரெக்டாக நீங்கள் செயல்படுவீங்க, இல்லைன்னா அசுத்தமாகிடுவீங்க. அதே மாதிரி தேவையில்லாத சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பீங்க, பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க. கண்காணி இல்லாத இடத்துல தான் வந்து பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதனால தான் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முஸ்லீம் மதத்தில் கூட அவங்க பேர் ஒன்று சொல்லுவாங்க, பட் எனக்கு அந்த பேர் தெரியல, ஷோல்டர்லேயே வந்து ரெண்டு பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணிங்க, ஏதாவது தேவையில்லாமல் சில விஷயங்களை பண்ணுறீங்க, அதர்மத்தின் வழியில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்போ உங்களை தூக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அங்கேயும் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருத்தர் கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயல் மீது ஒரு கவனம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தான் திருமூலர் அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே அப்படின்னு திருமந்திர பாடல் எதை எடுத்துரைக்குது அப்படின்னா, இறைவன் என்பவர் எல்லா இடத்துலையும் இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. எப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்க உணர்றீங்களோ, இங்க ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற கூடிய ஒரு விஷயத்தை எப்போ உணர்றீங்களோ அப்ப இந்த தவறுகள் என்பது நின்றோம் கண்டிப்பா. நீங்க ஒரு மனிதரை நீங்க வாட்ச் பண்ணும்போது தவறு அங்க நடக்கக்கூடிய செயல் என்பது நிற்கும்.
இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மனிதர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அவங்களே நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருங்களேன். ஏன்னா ரொம்ப நம்மளே வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசக்கூடிய பேச்சு நிற்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருடம் உள்ளே வரான், நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, திருடம் உள்ளே வரும்போது அந்த திருடனே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா திருடனோட செயல் நிற்கும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல அந்த செயல் என்பது நின்று போகும். அப்போ அதே மாதிரி எப்பயுமே இங்கே ஒரு நபர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களோட செயல் நிற்கும். தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் அதர்மத்தின் வழியில் நடக்கிறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். அப்போது உங்களுக்கு புரிதல் என்னன்னா இங்கே நம்மளை யாரும் பார்க்கலன்ற ஒரு தைரியத்தில் நம்ம எல்லா விஷயமும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். எப்போ முழுமையாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரியுதோ எல்லா இடத்துலையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். 24/7 நம்ம வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து நம்ம பதிவாகிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, உங்களோட இந்த தேவையில்லாத செயல்கள் நின்று இந்த அதர்மத்தின் வழியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நின்று என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களாக பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவீங்க. தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு உங்களோட வாழ்க்கையையும் உங்களோட மன நிம்மதியும் நீங்கள் கெடுத்துக்க மாட்டீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 24/7 இங்கே கேமரா ஆன்லேயே தான் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பதிவாகிட்டே தான் இருக்குது. உங்களை யாரும் பார்க்கல, நான் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் மீண்டும் இங்கே எதுவுமே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட அறியாமை. இங்கே எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ அதனால தான் இந்த கர்ம வினைகளும் அப்படி தான் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் எதிர்வினை அப்படின்றது ஒன்று வருது. இதை தான் ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே நீங்கள் பண்ண இங்கே பதிவுகள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பதிவுகள் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் உங்களுக்கு தகுந்தாற் போல் ஆன வாழ்க்கையே உங்களுக்கு கொடுக்குது. நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு மன வலிகளை கொடுக்குறதா இருக்கட்டும், வேதனைகளை கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி கொடுக்குதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு ஏற்றாற் போல தான் ஒரு ஒரு விஷயமும் இங்கே கொடுக்கப்பட்டுருக்குது. இங்கே எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லைன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க, அது நம்மளோட அறியாமைன்றது புரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.